வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்லோ டவுன் எக்கானமிக்காக வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால் வந்து மார்க்கெட்டுக்கு என்ன வந்து அஃபெக்ட் ஆகும், ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லைனா வந்து இது எவ்வளோ தூரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு அண்ட் தென் வந்து எஃபிஐ அண்ட் என்பிஎஃப்சி பேங்க்ஸ், ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்க்கலாம். பட் மை பர்சனல் ஒப்பீனியன், இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து லாஸ்ட் மந்த் வந்திருந்தாக்கா மேபி வந்து அனதர் ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபாலோ ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃபிஐ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் சர்ச்சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப வந்து ரிவர்ட் பேக் பண்ணுறது, இது பண்ணாமல் இருந்திருந்தாலுமே வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ஃபாரின் மினிஸ்டர் ஃபுல்லாகவே இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து ஜூலையில் வெளியே போகாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருந்திருக்கும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து லேட்டாக வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்திருக்கு இது வந்து 10,600 லெவலில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்னென்ன செக்டாருக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டர் வந்து இப்போது எல்லாருமே நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து உண்மையிலே ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குற நியூஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 months தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஹீரோ மோட்டார்ஸ் அண்ட் தென் டிவிஎஸ் மோட்டாராக இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 2018 பிகினிங்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 2017 மிட்லேருந்தே வந்து இறங்க தொடங்கிடுச்சு. ஸோ அங்கேருந்தே வந்து ஃபால் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 1.5 to 2 years கிட்ட தான் வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லோ டவுன்ன்றது ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி ஏற்படலை, ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒரு 1.5 to 2 years வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து தெரிய வருது, இன்றைக்கி வந்து ஓகே ஆட்டோமொபைல் செக்டர்லேருந்து இவ்வளோ பேர் வந்து வெளியாட வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் தெரிய வருது. பட்டு இது இந்த செக்டார் இந்த மாதிரி வந்து ஸ்லோ டவுன் வந்து ஒவ்வொரு செக்டார்லேயுமே வந்து ஒரு 6 years once அந்த மாதிரி வரதான் செய்யும். ஆக்சுவலாக ஜென்ரலாகவே வந்து வரும். லைக் ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வந்து ஃபார்மா செக்டர் வந்து 2012 to 2017 வரைக்கும் வந்து ஒரு நல்ல 2015 வரைக்கும் 2010 to 2015 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து லாஸ்ட் ஒரு 3 years வந்து பயங்கர ஸ்லோ டவுன், அதில் வந்து பெரிய வந்து மூமெண்ட்டமே இல்லை, டவுன்ஃபாலே ஆகிட்டுருக்கு. ஸோ அகைன் வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபார்மா செக்டார் வந்து அகைன் 1 or 2 years வந்து மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்டாரும் வந்து ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கன்சல்டேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிகவரி ஆகும். ஸோ அதே போல் தான் வந்து இப்போ ஆட்டோமொபைல் செக்டார் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 years வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% மோர் தேன் 50% கீழே வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து அனதர் ஒரு 10 to 20% மேபி வரலாம். ஸோ ஆட்டோமொபைல் செக்டரில் நீங்கள் வந்து லாங் ரன்னுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தாக்கா இந்த டைமில் வந்து உங்களுடைய ஃபண்டை வந்து ஒரு 30 to 40% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமொபைல் செக்டர் சினாரியோ. ஸோ ஃபஸ்ட் என்னென்ன அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வந்து BS4 வெஹிக்கிள் பர்ச்சேஸ் டில் 31/3/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து BF6 போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அந்த பர்ச்சேஸுடைய டைமை வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 years வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கொஞ்சம் ஆட்டோமொபைல் செக்டருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ அதே போல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்ரிசியேஷன் வேல்யூஸ் வந்து 15%லேருந்து 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுவும் வந்து 20 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கிள் அண்டு இந்த டீசல் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து இந்த சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டினியூஷன் வந்து அவங்க வந்து எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பீரியட் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இப்போது நியூ பைக்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லைனா வந்து கஸ்டமர்ஸ் வந்து நியூ பைக்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது, ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு. அதே போல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நியூ பைக் தான் வந்து நியூ வெஹிக்கிள்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுன்றதா அந்த ஒரு ஆர்டரை வந்து மாற்றி இல்லை ஓல்டு பைக்கும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ஸுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவ் நியூஸ், கொஞ்சம் ரிலீஃபான ஒரு நியூஸாகவே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ அந்த வந்து மேஜராக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
எஃபிஐக்கு டாக்ஸேஷன் ரிலீஃப், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து இந்த மாதிரி வந்து நியூஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து -100 ப்ளஸ் 100 வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது வந்து அவங்க வந்து அந்த டாக்ஸேஷன் வந்து ரிவர்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சார்ஜ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார், அதாவது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் எஃப்ஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அரவுண்ட் 30% வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் தான். அவங்களுக்கான சர்ச்சார்ஜ், அதாவது வந்து அவங்களோட டாக்ஸேஷனை அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து இப்போ வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இதனுடைய சர்ச்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணதுனால அகைன் ஃபாரின் ஃபண்டு வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதே போல் வந்து விட்ராயல் த ஏஞ்சல் டேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் தி ஸ்டார்ட் அப் த இன்வெஸ்டர்ஸ், புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு டாக்ஸேஷன் போட்டிருந்தாங்க, ஏஞ்சல் ப்ரொவிஷன் டேக்ஸ்னு சொல்லிட்டு, அந்த டாக்ஸேஷன் வந்து அவங்க வந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க, அந்த டாக்ஸேஷனை வந்து அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு மேஜர் நியூஸ்னால வந்து மார்க்கெட் வந்து எஃப்ஐஎஸோட ஃபண்ட் ஃப்ளோ உள்ளே வரும், அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து நியூ கம்பர்ஸ் வந்து புதுசாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதனாலேயும் மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு பீரியட் இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த டாக்ஸேஷன் பார்ட்டில் வந்து இது வந்து இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது, அதே போல் டாக்ஸேஷனுக்கு வந்து இந்த ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து முக்கியமாக வந்து பேங்கிங், ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி நான் ஃபைனான்சிங் பேங்கிங் எல்லாமே வந்து அடிஷனலாக வந்து 70,000 crores வந்து அவங்க வந்து ஃபண்டிங் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பாரோ பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து ரீட்டைலர்ஸ் அண்ட் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் அந்த ஸ்மாலஸ்ட் கம்பெனிஸ் என்டர்பிரினர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனால் வந்து லிக்விடிட்டி வந்து லோன் அதிகமாக வந்து கொடுப்பாங்க, அதனால் வந்து பணப்புழக்கம் ஏற்படும். இதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி ஏற்படுதுனாக்கா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதை எந்த ரூட் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா எம்சிஎல்ஆர், இப்போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அவங்க வந்து குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கடன் கொடுத்துட்டோம், ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணுறத டைரெக்டாக வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து அந்த லோனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எஃபெக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து என்னன்னாக்கா ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ரெப்போ ரேட்டை குறைக்கும்போது, வட்டி விகிதத்தை குறைக்கும்போது அவங்களுடைய லோன் எக்ஸிஸ்டிங் இருக்கிற அந்த லோன், ஹோம் லோனாக இருக்கட்டும் இல்லை கார்பரேட் லோனாக இருக்கட்டும், இந்த ஹோல் லோனில் இஎம்ஐ பீரியட் வந்து உங்களுக்கு வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இஎம்ஐ வந்து குறையும். ஸோ இதை டைரெக்டாக வந்து ரெப்போ ரேட், நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லியிருந்தேன் என்னென்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் குறைச்சாலும் எங்களோட லோனோட வட்டி விகிதம் வந்து குறையலை அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இருக்காது, மேபி வந்து இது கண்டினியூஸாக வந்து டைரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதனால் வந்து கண்டிப்பாக சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கஸ்டமர் ஈஸி, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு மார்ட்ரேஜ் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது, அந்த லோன்லாம் நீங்கள் வந்து அடைச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதனுடைய டாக்குமெண்ட்டை 15 days வந்து அவங்க வந்து லோன் கொடுத்து க்ளோஸ் பண்ண 15 days நம்ம தரதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எனி ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அடமானம் வச்சுருக்கோம் இல்லை லோன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கான டாக்குமெண்ட்டை அவங்க 15 days தரதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேஜர் நியூஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஆன்லைனில் இதுதான் மேஜர் நியூஸ் ஆக்சுவலாக, அந்த 3 major news தான் வந்து மார்க்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு சில ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, அதே போல் 70,000 crores வந்து பேங்கிங்க்கு வந்து ஃபண்டிங் கொடுக்க போகிறாங்க, அதனால் வந்து 5 lakh crores வந்து மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நினைக்கிறாங்க. அண்ட் தென் வந்து முக்கியமாக வந்து எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரோடைய டாக்ஸேஷனை வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டாக்ஸேஷன் வந்து ரிலீஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஃபாரின் ஃபண்ட் ஃப்ளோ வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மார்க்கெட் இந்த 3 reasonக்காக வந்து மேபி வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பெரிய அளவில் ஆகினாலும் இந்த லெவலுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 10,600 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அட்ராக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து அண்ட் தென் வந்து கேவிசியோட ஃபார்ம்ஸு அதாவது அந்த டீட்டெயிலை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பாண்ட் மார்க்கெட், அதாவது வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான பாண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து அதை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து கொண்டு வரதா வந்து ஒரு முயற்சி எடுக்க போகிறாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து பாண்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஸ்டாக்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் பை பண்ணுறோம், அதே போல் ஒரு சில பாண்டில் மட்டும் தான் நம்ம பை பண்ணுறோம்.
அதே போல் பாண்டில் வந்து எல்லா ஃபாண்டுமே வந்து நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஆர்பிஐ அந்த செபி கிட்ட வந்து கன்சல்டேட் பண்ணிவிட்டு ஒரு செகண்டரி மார்க்கெட்டை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ இது வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கான பாண்டோட இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து கேப் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபண்டை லிக்யூரிட்டி அண்ட் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆதார், அதாவது வந்து அக்சஸ் டு இந்தியன் கம்பெனிஸ் டு குளோபல் மார்க்கெட். அதாவது வந்து என்னென்னாக்கா ஏடிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அமெரிக்கன் டெபாசிட் ரிசிப்ட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி யூஎஸ் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஏடிஆர் நம்ம சொல்கிறோம். லைக் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ, இது எல்லாமே ஏடிஆர். அதாவது இங்கே இருக்க இந்தியன் கம்பெனிஸ் அந்த நாஸ்டாக் டவ் ஜோன்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏடிஆர். இது மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து அவங்க வந்து ஈஸி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தவுடைய ப்ராசஸ் ஈஸி பண்ணும்போது நிறைய கம்பெனி, மோர் கம்பெனிஸ் வந்து அங்கே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி இன்னும் குளோபலாக வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆதார் கேஒய்சி, ஸோ அகைன் அண்ட் அகைன் வந்து ஆதார் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்பிளிஃபை ஃபை இதே டொமஸ்டிக் அண்ட் ஃபை எஃப்ஐஎஸோட கேஒய்சி வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நியூஸாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன நியூஸ் தான். ஸோ இந்த நியூஸ்னால வந்து மார்க்கெட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இது வந்து சென்டிமெண்ட்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். இப்போ கரண்ட்டாக வந்து 10,829 க்ளோஸ் ஆகிருக்க மார்க்கெட் ஆஸ் பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங். இப்போதைக்கு பையிங் வரலாம், மண்டேவே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ஸோ இது மண்டே நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், இது கண்டினியூ ஆகும் அப்படின்னாக்கா இன்னொரு பெரிய ஹர்டில் என்னன்னாக்கா வந்து யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் வார் வந்து கண்டினியூவாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் வந்து எஸ்டர்டே கூட வந்து சைனா வந்து யூஎஸோட ப்ராடக்ட்டுக்கு வந்து சம் எக்ஸ்ட்ரா டியூட்டியை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அகைன் வந்து இந்த யூஎஸ் சைனாவோட வாரினால் இப்போ யூஎஸோட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த குளோபல் அஃபெக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இங்கேயும் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இதனால் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து சின்ன சின்ன சரிவுகளை சந்திக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் பையிங் எப்போ வரும் அப்படின்னா 11,300 மேலே வந்தால் தான் நிஃப்டி ஆஸ்பெர் டெக்னிக்கலாக இந்த மாதிரி நியூஸ்லாம் இருந்தாலுமே 11,300 மேலே வந்தால் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் வரும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆஸ் பர் இன்ட்ராடே ஹார்லி சார்ட்டை நம்ம பார்க்கும்போது அட்மோஸ்ட் 11,000 மேலே வரும்போது தான் நமக்கு வந்து பையிங் வரும், ஷார்ட் டேர்ம் பையிங் வரும். ஸோ மேஜர் சப்போர்ட்டு நம்ம பார்த்தோம்னா 10,600 மேஜர் சப்போர்ட். ஸோ நிஃப்டி 10,600 இந்த மாதிரி குட் நியூஸ்லாம் வர்றதுனால 10,600 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து ஒரு கிளியர் பை வரணும் அப்படின்னாக்கா 11,300 மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து கிளியர் பையிங் வரும். ஸோ நம்ம இந்த யூஎஸ் அந்த குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ரனில் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லாங் ரன் மீன்ஸ் 3 to 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ரெடி அப்படின்னாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமொபைல் செக்டரில் இப்போது ஒரு 30 to 40% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து அது 50% மேலே தான் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த செக்டார் சைக்கிள் ஒவ்வொரு வாட்டியும் வரக்கூடிய ஒரு வழக்கமான ஒன்று தான். அதனால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட லெவல். ஸோ மண்டே மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.